என்னங்க? என்ன மகா சாப்பிடு, ஏன் அப்படியே வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? இல்லங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சாப்பாடு வேண்டாம். கொஞ்சமா சாப்பிடு, சாப்பாடு போட்டாச்சுல்ல. இல்லங்க, என்னால சாப்பிட முடியல, வேண்டாம். என்ன மகா, என்னமா? அம்மா, மகாவால சாப்பிட முடியலையா, சாப்பாடு போதுன்றா. கொஞ்சோண்டு சாப்பிடுமா. இவளுக்கு எத்தனை தடவை தான் நானும் சொல்றது, மருமவளை இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காதன்னு, கேட்க மாட்டேங்கிறாளே. இல்ல, இதுக்கு மேல சாப்பிட்டு வாமிட் வந்துரும். வேணாம் அத்தை. ஐயோ, ஏமா இதுக்கு போய் அலற? சாப்பிட முடியலனா வையே, நாய்க்கு எதை வச்சிரலாம், எதுக்கு இப்படி அலற கண்ணத்தோட? இல்ல அத்தை, எங்க வீட்ல எல்லாம் சாப்பிட முடியலனா எங்க அம்மா சாப்பிட்டுக்குவாங்க. சரி சரி, அலற கண்ணத்தோட, சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. சரி சரி, வச்சிட்டு போமா போ. இல்ல அத்தை, தட்டை எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நீ போமா போ. இந்த சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனையோ பேரு பசியும் பட்டினியும் சாவுறாங்க தெரியுமா? நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிட வேண்டியதானே. சோறு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிடுற மாதிரி வச்சுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சாப்பிட முடியலன்னு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அண்ணி, ஏன் அண்ணி? நான் தான் சாப்பாடு அவ போதும் போதுன்னு சொல்ல நான் அள்ளி வச்சுட்டேன், அதனாலதான் அவளால சாப்பிட முடியல. இப்படியே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த ஏன் நிலமைதான் உனக்கும். கொஞ்சம் சொன்னா கேளு. எம்மாடி மகா, நீ உள்ள போமா, நான் தட்டை எடுத்து வச்சுக்கிறேன் போ. இல்ல, தட்டை எடுத்துட்டு போறேன். சாப்பாடு அப்படியே இருக்குல்ல, நாய்க்கு தட்டணும், அது எங்க தட்டணும்னு உனக்கு தெரியாது. நீ எந்திரிச்சு போ, நான் தட்டிக்கிறேன். இந்த பார்தேவி, நான் சொல்றத கேட்டுக்க, பின்னாடி அவதிப்படாத சொல்லிட்டேன். ஏனி வந்தது வராததுமா இப்படி சொன்னீங்கன்னா புள்ள மனசு வருத்தப்படும்ல, போக போக எல்லாம் கத்துக்குவா நீ. எனக்கு ஒரு மகன் இருந்துச்சுன்னா நான் இப்படியா நீ இருப்பேன்? என் மகளை போலதானே நீ வந்த பிள்ளைய நான் பாக்கணும். பாக்குறது சரி, பின்னாடி காலத்துல உன்னைய பார்க்க மாட்டாளுங்க எவ்வளவு, அதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். எனக்கு ஒண்ணு வேணாம், தண்ணி தான் குடிக்க போறேன், நானே மோந்து குடிச்சுக்கிறேன். நீங்க போய் படுங்க, நீ நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். படுக்கிறேன் படுக்கிறேன். ஏமா இந்த அத்தை இப்படி இருக்காங்க? உங்க அப்பாவோட ரத்தம் இல்ல, உங்க அப்பாவுக்கு இருக்கிற பாதி குணமாவது உங்க அத்தைக்கு இருக்காதா என்ன? பாவமா மகா, அவங்க வீட்ல எல்லாம் திட்டினது கூட இல்லையாமா, அவங்க இப்படி சொன்னோனையும் அழுதுட்டு போறா. விடுப்பா விடுப்பா, இன்னும் என்ன, ஒரு 2-3 நாள் தான் இங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாத்துக்கலாம் விடு. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கவா? ஐயோ போதுமா, இதுவே சாப்பிட முடியல, இதுவே போதும். கொஞ்சோண்டு வைக்கிறேன்பா. ஆஹா வேண்டாமா, நீ சாப்பிடலையா? நான் சாப்பிடறதுக்கு 10 மணி ஆகும், நீ சீக்கிரமா சாப்பிட்டுட்டு உள்ள போ. ஏமா என்னடா பொசக்கட்ட தனமா பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம், இதெல்லாம் அம்மா கதையை சொல்லியா தெரிஞ்சுக்கிறது? சீக்கிரமா போ, நான் மகாவை அலங்காரம் பண்ணி அனுப்பி விடுறேன். சப்பா 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 சப்பா, நடு ஹால்ல படுத்து கொசு புடிங்கி எடுத்துருச்சு. எப்பா எப்படித்தான் கூட்டம் கூட்டமா அங்க படுத்து தொலைஞ்சாலுங்கன்னே தெரியலையே. நான் பாட்டுக்கு செவனேன்னு தனி ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த உமாக்காரி அவன் புருஷனை கூட்டிக்கிட்டு வந்துட்டு அந்த ரூம்ல படுத்துக்கிட்டா. சரி இன்னொரு ரூம் தான் சும்மா கிடக்கேன்னு சொல்லிட்டு அங்க போய் படுக்கலான்னு பார்த்தா, இந்த சின்ன பொண்ணுக்காரி அவன் புருஷன் கூட போய் படுத்துக்கிட்டா. சரி நடு ஹால்ல படுத்தா கொசு புடிங்கி எடுத்துருச்சு. இனி எங்கிட்டாவது ரூம் இருக்குமான்னு பார்த்து தேடிக்கிட்டு வந்தா, இந்த கொல்லிவாய் பிசாசு எப்படி காலை அகட்டிக்கிட்டு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்குன்னு பாரு. அப்பா, இங்கேயாவது ஃபேன் காத்து நல்லா ஏசி காத்து மாதிரி சிலு சிலு சிலுன்னு வருது, அங்க ஃபேன் காத்து உள்ள ஒண்ணும் இல்ல. ஏ பிசாசு பிசாசு, எந்திரிக்குதான் பாரு, எவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய் இந்தாடி, ஏய் இது இன்னைக்கு எந்திரிக்காது போல இருக்குது, இது கூட சேர்ந்து படுத்தா நம்மள கீழே தள்ளி விட்டுரும். அதனால இதை கீழே பிடிச்சி இழுத்து தள்ளி விட்டு நம்ம மேலே படுப்போம். இந்த பிசாசுக்கு இந்த இடம் போதும். எப்பா அந்த பாயில படுத்து உடம்பு அழுப்பு வேற, இந்த மெத்தையில படுத்தோன்னு இன்னும் நிம்மதியா இருக்கு, அப்படியே தூங்குவோம். என்னடா இது சிலு சிலுன்னு இருக்கு, இது பெட்டு மாதிரி இல்ல, என்ன தரையில கிடக்குற மாதிரி இருக்கு. என்ன கீழே தள்ளிவிட்டு இந்த அத்தை மேலே ஏறி படுத்திருக்காளா? இவளை தூங்கும் போது கூட மனுஷரை நிம்மதியா தூங்க விடக்கூடாதுன்னே இருப்பா போல இருக்கு, இவளை சும்மா விடக்கூடாது இப்ப இருக்குது இந்த அத்தைக்காரிக்கு. அத்தை அத்தை எந்திரிங்க அத்தை, நவுந்து படுங்க அத்தை. சேப்பாடி என்ன செய்யு போறதா இப்ப போறேன் பாரு. என்னடா இது மேல கல்லு விழுந்த மாதிரி இருக்கு. ஐயே இந்த பிசாசு ஏன் மேல படுத்து கிடக்குதா? ஏ பிசாசு எந்திரி பிசாசு. ஐயோ மேல படுத்துக்கிட்டு நசுக்குறாளே, ஏ எந்திரி, ஏ அறிவு கட்டவளே எந்திரி. என்னத்த மெத்தையில தான படுத்து போ சாமி, அந்த சைடு படுறி, நான் வந்து படுக்கிறேன். இப்ப வலிக்கு வந்தியா அத்தக்காரி? புள்ளைய பெத்து வைடினா பிசாச பெத்து வச்சிருக்கா பிசாசு. மகா கிளம்பிட்டியாமா? ஆ, குளிக்க சொன்னாங்க அத்தை, அத குளிச்சிட்டேன் பாட்டி. சரிடாமா, இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம், சந்தோஷமான கோணாம நடந்துக்கணும் சரியா? ஆ சரி பாட்டி. ஏமாடி, குழந்தைன்றது ரொம்ப முக்கியம், நம்ம வீட்டுக்கு வாரிசுன்றது ரொம்ப முக்கியம்டாமா. அதை விட்டுபட்டு படித்த பிள்ளைங்க குழந்தை வேண்டாம் கேண்டான்னு சொல்லிவிட்டு தள்ளி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்க கூடாது சரியா? உங்க குழந்தைய கண்ணார பார்த்துட்டு தான் இந்த கட்டை சாயும். அதனால 10 மாசத்துல குழந்தைய பத்தி என் கையில கொடுத்துருடிமா. மகா, என்னம்மா குளிச்சு கிளம்பிட்டியா? ஆ, தலைக்கு வச்சுக்குவேன்னு சொல்லிதானே மல்லிப்பூ கட்டி அங்க வச்சிருந்தேன், எடுத்து வச்சுக்கலையா நீ? இல்லத்த, குளிச்சுட்டு அப்புறம் வச்சுக்கலான்னு பார்த்தேன். சரி, தலையை காட்டு, அக்கா வச்சு வரேன். பூ வைக்கவும்னா அழகா இருக்குது. எம்மாடி, பால் சூடு பண்ணி வச்சிருக்கேன், ரூமுக்கு போகும்போது அந்த பால் வெளியே வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போ சரியா? ஆ சரித்த. அக்கா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க தானே? எல்லாத்தையும் சொல்லிட்டேமா. 10 மாசத்துல எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துருன்னு சொல்லிவிட்டேன். ஆ சரியத்த, நீங்க போங்க, நான் கொஞ்சம் மகா கிட்ட பேசிட்டு வரேன். சரிமா, நேர காலத்துக்கு உள்ள அனுப்பு, அங்க சந்தோஷம் உட்காந்துருப்பான். ஆ சரி, போங்கத்த. மகா, அத்தை சொல்லியிருப்பாங்க, நான் எதுவும் சொல்லணும்ன்றது அவசியம் இல்லை, எல்லாம் உனக்கு புரியும் தானம்மா? ஆ புரியுது அத்தை. எனக்கு பேரன் பேத்தியை பெத்து கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீயும் அவனும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் சரியா? ம் சரிம்மா, நேரங்காலமா உள்ள போ, நைட்டி ஒன்று எடுத்து அங்கே வச்சுக்க சரியா? ஆ சரியத்தை. பரவாயில்ல அத்தை, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. சோ, இந்த மகா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளுக்காக ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருக்கானே, அது அவளுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையா? ஐயோ, வெளியே எவ்வளோ நேரம் தான் நிக்கிறது, வெளியே போய் நின்றா அவளே நம்மள அல்பமா நினைச்சிருவா. என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. ஆஹா, நம்ம ஆளுதான் வந்துட்டா போல இருக்கே, நம்ம உட்காந்துருக்க வேணாம், அவளை பின்னாடி இருந்து அப்படியே அலேக்கா தூக்கிட வேண்டிதான். என்ன பண்றேன்னா, என் பொண்டாட்டியை தூக்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டி எல்லாம் இருக்கட்டும், இப்படியே பயமுறுத்துவீங்க, நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். இதுக்கே பயந்தா எப்படி மகா? அதெல்லாம் சரி, முதல்ல இறக்கி விடுங்க. ஏன், நான் தூக்கிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, முதல்ல இறக்கி விடுங்க. ஏங்க, இறக்கி விடுங்க. இறக்கியே விட மாட்டேன். இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம், அதனால இப்படிதான். இப்படியே தூக்கி வச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தா மாமான்னு கத்திடுவேன். நீ கத்துனா கூட இன்னைக்கு யாரும் வெளியே வர மாட்டாங்க. சீ, போங்க. அப்படியெல்லாம் போக முடியாது. ஐயோ, உங்களை என்னைய ஒண்ணும் இல்ல. எது பேசுறதா இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசிக்குவோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னங்க, தூங்கிட்டியா? தூங்குனா எப்படிங்க பேசுவேன், தூங்காம முழிச்சுட்டா இருக்கேன். சொல்லுங்க. அப்பாடா, கல்யாணம் கல்யாணம்னு சொல்லி ஒரு வழியா பல கலவரத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல? ஆமாங்க, நான் கூட நினைச்சேன், உமா மாமியார நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன், இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நடந்துருச்சு, ரொம்ப சந்தோஷங்க. இல்லன்னு மட்டும் வச்சுக்கோங்களே, நம்ம வந்துதான் உன் மகாவோட வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு இங்க ஊர்ல உள்ளவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்லங்க. எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலையே இன்னும். என்னங்க, என்ன சொல்றீங்க? இல்ல, நம்ம பையன் வந்ததுல இருந்து என்னைய நீ கண்டுக்கவே இல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் எப்ப பார்த்தாலும் உங்களை சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, எது பண்றீங்கன்னு கேட்டுட்டு தானே இருக்கேன். கேக்குற சரி, ஆனா பையன் வந்ததுல இருந்து என்னை கண்டுக்க மாட்டேங்கிறியே. ஹலோ துரை சார், நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, மகாவுக்கும் சந்தோஷுக்கும் இன்னைக்கு கல்யாணம் ஆகி முதலிரவு. ஓஹோ, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது சார், புரியுது. அதுதான் நமக்கு ஏதாவது பையனை நடுவுல வச்சுக்கிட்டு சாருக்கு என்னெல்லாம் கேக்குது பாரு. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்ட? பையன் நடுவுல இருக்கிறது தான் பிரச்சனையா? இப்பயும் அவனை தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டு நாமும் பக்கத்துல வந்துடுறேன். அடி வெளுத்துருவேன். உங்க இடத்துல நீங்க படுங்க, எங்க இடத்துல நாங்க படுத்துக்கிறோம். சின்ன பொண்ணு, தூங்குமா தூங்குமா, தூங்கு 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 தூங்கு. ஏண்டா, இன்ன வரைக்கும் நீ நல்லாதானா தூங்கிட்டு இருந்த, இப்ப மட்டும் எப்படா நல்ல முடிப்பு வந்து இப்படி அலற? இதுல இருந்தே தெரியல, எங்க அம்மாவை நெருங்காத டாடி அப்படின்றான். நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கடி, நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்திருக்க. குழந்தை வரதுக்கு முன்னாடி என்னை தாங்கன்னு தாங்கினா, குழந்தை வந்ததுல இருந்து புருஷங்காரன்னு ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாளே. ஏங்க, நான் தான் படுத்துட்டேன்னு தெரியுதுல, நீங்க உட்காந்தானே இருக்கீங்க, குழந்தைய எடுத்துட்டு போய் வெளியே அப்படியே காத்தோட்டமா காட்டிட்டு தூங்க வச்சு கூட்டிட்டு வாங்க. என்னைய தாலாட்டுப்படி இவ தூங்க வைப்பான்னு பார்த்தா இவனை நான் தாலாட்டுப்படி தூங்க வச்சு கூட்டிட்டு வரணுமாமே. காலையில இருந்து கால்வெளி கால்வெளினே சொல்லிக்கிட்டு இருந்த, அதனாலதான் கால் எழுத்தி விடுறேன். அதுக்குன்னு இந்த நேரத்துல போய் காலை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, விடுங்க படுக்கலாம். இதெல்லாம் முடியாது, எனக்காக நீ எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்க, உனக்காக நான் இத கூடவே செய்ய மாட்டேன். நீங்க கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா நல்லாயிடும், அதுக்கோசரமா போய் காலை பிடிச்சிட்டு இருப்பாங்க, விடுங்க. முதல்லையாவது நீ ஒரு உயிர், இப்ப என் குழந்தையும் வயிற்றுக்குள்ள இருக்குல்ல, இப்படியெல்லாம் நான் கவனிச்சாதானே குழந்தைக்கு அப்பா இவ்வளவு பாசமா இருக்கான்னு தெரியும். ஓ அப்பா சார், நீங்க எனக்காக கால் எழுத்தல, உங்க குழந்தைக்காக கால் எழுத்துறீங்க அப்படிதானே? அப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். ஓஹோ புரிஞ்சு போச்சுங்க, புரிஞ்சு போச்சு. இந்த பாசம் எல்லாம் என் வயித்துல குழந்தை இருக்கிறதுனால தானே? அப்படியெல்லாம் இல்ல உமா. அப்புறம் எப்படிங்க? கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் கால் வெளினா கூட கால் பிடிச்சு விட்டது இல்ல, இப்ப மட்டும் கால் பிடிச்சு விடுறீங்கன்னா இதுல ஏதாவது இருக்குன்னு தானே அர்த்தம். உன் மாமனை போய் இப்படி சந்தேகப்படுறியே? ஓ மாமாவா? ஆமா. 2 நாளா கல்யாணம் கல்யாணம்னு அலைஞ்சு அலைஞ்சு உடம்பு டயர்டா இருக்கும், படுங்க. படுக்கலாம், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். எல்லாரும் தூங்கிட்டாங்க, இந்த நேரத்துல நம்ம என்னத்த பேச போறோம்? ஏதாவது. அத்தைக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆ ஃபோன் பண்ண. நானும் ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தேன், இங்க வேலையா, அப்புறமேட்டுக்கு உடம்பு டயர்டா இருந்துச்சா, வாமிட் வேற, அதனால தான் நானும் கூப்பிடல. நாளைக்கு தான் அத்தைக்கு கூப்பிட்டு பேசணும். நீங்க வேற கல்யாணம் முடிஞ்ச கையோட இங்க வந்துட்டீங்க, அத்தை எதுவும் சொல்லலையா? இல்ல இல்ல, நீ பிரெக்னண்டா இருக்கல்ல, அதனால அங்க வந்தா அலைச்சல அது இதுன்னு வேலை செஞ்சுட்டு கிடக்கணும், அதனால அங்கேயே கூட்டிட்டு போன்னு சொன்னாங்க, எதுவும் சொல்லல. நிஜமா உமா, உன்னை பிரிஞ்ச இந்த நாட்கள் தான் எனக்கு உன்னை ரொம்ப தேட ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல உமா, நீ பக்கத்துல இருக்கும்போது உன் அருமையே தெரியாது, எப்ப பார்த்தாலும் நானும் திட்டுவேன் அடிப்பேன், அப்புறமேட்டுக்கு பாசமா இருப்பேன், உன்னை வெளியே கூட்டிட்டு போவேன், நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன், அப்பெல்லாம் கூட எனக்கு பெருசா எதுவுமே தெரிஞ்சுக்கிட்டது இல்ல. ஆனா இப்படி நம்ம பிரிஞ்சிருந்தோம் பத்தியா இந்த 1 மாசம், அதுலதான் எனக்கு வந்து சத்தியமா சொல்லணும்னா உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ நம்ம வயித்துல இருக்க இந்த குழந்தை மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களே, நீங்களும் நானும் ஒன்னே சேர்ந்திருக்க முடியாதுல்ல? அது வேணா உண்மைதான். எங்க அம்மா வேற டைவர்ஸ் கொடுத்த கையோட உனக்கு வேற கல்யாணம் பார்த்து முடிச்சு வைக்கணும்னு சொல்லி ஒரே பக்கமா பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் வேற ஒரு கல்யாணம் பண்ணி இருந்தாங்க, நான் நேரத்துக்கு உயிரோடே இருக்க மாட்டேங்க. ஏய் வயித்துல குழந்தைய வச்சுட்டு என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? இல்லங்க, என்னதான் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி அன்பா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேர் சண்டை அப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கோம், அதனால இந்த பிரிவு நம்மள இன்னமும் இணைக்கும், இந்த பந்தம் இன்னும் நீடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. என்னைக்கும் இதே போல சந்தோஷமா நம்ம இருப்போம். ஏங்க போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் போனதுனால உங்களுக்கு தொழிலெல்லாம் லாஸ் ஆயிடுச்சுல, என்னங்க பண்ண போறீங்க? அதெல்லாம் கவலையே படாத, ஊர்ல அம்மாவுக்கு நிலம் இருக்குல்ல, அதை வித்து கடனெல்லாம் அடைச்சிருவோம், அதுக்கப்புறம் மீதி இருக்க பணத்தை வச்சு ஏதாவது ஒரு சின்ன பிசினஸ் பண்ணுவோம், இல்லாட்டி வேற எங்கிட்டாவது வேலைக்கு போறேன். ஏங்க நிலத்தையெல்லாம் வித்துக்கிட்டு நான் வேணா அண்ணா கிட்ட பணம் கேட்கவா? இல்ல உமா, ஒரு தடவை பட்டுட்டோம்னா மறுபடியும் அதே விஷயத்த படக்கூடாது. இனிமேலாவது உங்க வீட்டுல கொடுக்கற காசு பணத்தை வச்சு வாழாம என் சுய சம்பாத்தியத்துல நான் 1 ரூபா சம்பாதிச்சாலும் அது புருஷனோட சம்பாத்தியமா நினைச்சு உன்னை நான் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். இதுதாங்க நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ஆமா உமா, இப்பதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். பொண்டாட்டி கிட்ட நம்ம எப்ப பார்த்தாலும் காசு உங்க அப்பா வீட்டுல வாங்கிட்டு வா, உங்க அம்மா வீட்டுல வாங்கிட்டு வா, அப்படி இப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம கிட்ட இல்லாத மாதிரி தானே அவங்க கிட்டே இல்லாம இருக்கும். அதை இத்தனை நாள் நான் புரியாமையே விட்டுட்டேன், இப்பதான் எனக்கும் எல்லாமே புரியுது. இன்னத்துக்கும் உன் அப்பா அம்மா கிட்ட கேட்கறது கூட ஒரு வகையில நியாயம்னு சொல்லலாம். ஆனா உனக்கு அப்பாவும் இல்ல, உங்க அம்மாவாலையும் வேலைக்கு போறது இல்ல, ஒன்னும் இல்ல, வீட்டோட தான் இருக்காங்க. உங்க அண்ணன் ஒருத்த சம்பாத்தியத்தை வச்சுதான் அவங்க குழந்தையும் பார்க்கணும், அவங்க ஒய்ஃப பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும், எல்லாமே இருக்கு. அதெல்லாம் புரியாம நானும் அவங்க கிட்ட காசு வாங்கி அவங்களையும் கஷ்டப்படுத்தி இருக்கேன்ல. நீங்க இப்படி பேசும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே சந்தோஷம் எப்பவும் நீடிக்கும். நீ கவலையே படாத. நீங்க தெரிஞ்சிட்டீங்கல்லங்க, இதுக்கு அப்புறமேட்டுக்கு என்னங்க எனக்கு கஷ்டம். ஐ லவ் யூங்க. ஓ, ஐ லவ் யூ. கலக்கு கலக்கு. நான் என் புருஷனுக்கு சொல்றேன். நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க. போங்கங்க கிண்டல் பண்ணிட்டே சும்மா. சரி சரி, கால் எழுத்துனது போதும், வந்து படுங்க. எவ்வளவு நேரம் கால் புடிச்சு விட்டுட்டே இருப்பீங்க. சரி சரி, படுப்போம் படுப்போம்.